நெல்லை சுத்தமல்லி விலக்கில் இயங்கி வரும் ஸ்ரீ சக்தி பேக்கரி மற்றும் ஸ்வீட்ஸின் இரண்டாவது புதிய கிளை பாளை சிவன் மேலரத வீதி ஆயிரத்தம்மன் கோவில் முன்பு திறப்பு விழா நடைபெற்றது. கடையின் உரிமையாளர் பிரம்மநாயகம் அனைவரையும் சால்வை அணிவித்து வரவேற்றார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசு வழக்கறிஞர் டி பாலாஜி கிருஷ்ணசுவாமி திறந்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசு வழக்கறிஞர் கா குற்றாலநாதன், இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் மாநகர தலைவர் முருகன் என்ற காசி, இந்து வியாபாரிகள் நலச்சங்க மாநகர பொருளாளர் மூர்த்தி, அமைப்பு சாரா பிரிவு மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான கார்த்திக் நாராயணன், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுத்தமல்லி முருகேசன், ஆர்எஸ்எஸ் மாவட்ட பொருளாளர் கே எஸ் பாலமுருகன், நெசவாளர் பிரிவு மாவட்ட தலைவர் எஸ் வி குமரன், பாஜக பாளை மேற்கு மண்டல் தலைவர் பேராச்சி கண்ணன், சுத்தமல்லி விளக்கு ஸ்ரீ ஜெயமாருதி ஞான தர்ம பீடத்தின் நிர்வாகி நா மணிகண்ட மகாதேவன், திருப்பதி பில்டர்ஸ் ஜெயராமகிருஷ்ணன், பாஜக பாளை மேற்கு மண்டல் செயலாளர் தாமரை சுப்பிரமணியன், பாஜக திருநெல்வேலி நகர் கிழக்கு மண்டல் செயலாளர் வசந்தன், பாஜக ஊடகப்பிரிவு மாவட்ட தலைவர் நடராஜன், பாஜக ஊடகப்பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் யோகா ஆறுமுகம், பாஜக பிரச்சார பிரிவு மாவட்ட செயலாளர்கள் முருக இளங்கோ, வை கோபால், பாஜக அமைப்பு சாரா பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேஷ், விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் மாவட்ட இணை பொறுப்பாளர் மாருதி ராஜன், பாஜக மானூர் தெற்கு ஒன்றிய பொது செயலாளர் கண்ணன், பாஜக மானூர் தெற்கு ஒன்றிய வர்த்தக பிரிவு தலைவர் மார்க்கெட் கணேசன் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகி மகாராஜன், நண்பர்கள் முத்துப்பாண்டி, சுத்தமல்லி ராம்தாஸ், விஜய், ஹரி பிள்ளை மற்றும் குடும்பத்தார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை கடையின் உரிமையாளர் பிரம்மநாயகம் குடும்பத்தார்கள் செய்திருந்தார்கள். செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.